கத்த நம்மோடு பேசும்படியாக தலையில் தாழ்த்தி ஜபம் பண்ணுங்க பரிசுத்தம் நல்ல பிதாவே நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களோடு பேசும் கர்த்தாவே எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ராஜா பர்சு தாவியானவரே நீர் எங்களோடு பேசும் இந்த ஆகஸ்ட் மாதம் எங்களுக்கு பிரயோஜனமான மாதமாக இருக்க ஆசீர்வாதமான மாதமாக இருக்க உதவி செய்யும் எல்லா பெருந்தொற்றிலிருந்து விடுதலையாக்கி முழுமையான விடுதலை கொடுத்து நீர் எங்களை எங்கள் பட்டணத்தை தேசத்தை ஆசிர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் இரண்டு பொருந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை அவரை அறிகிற அறிவின் வாசனையையும் வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதல் தேதியிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஹலலூயா ஆக எல்லா இடங்களிலேயும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற எங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஹலலூயா இந்த மாதத்தில் எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் கர்த்த நமக்கு வெற்றியை அருளி நம்மை ஆசிர்வதிப்பாராக எப்பொழுதும் வெற்றி காலை மாலை இரவு மாதந்தோறும் வருடந்தோறும் வயது வித்தியாசம் கால வித்தியாசம் எப்பொழுதும் நமக்கு வெற்றியை கொடுக்கிற நல்ல தெய்வம் ஏசு ஹலலோயா எல்லாவற்றிலேயும் வெற்றி கொடுக்கிறவர் என்றால் ரோமர் எட்டு முப்பத்தி ஏழு வாஸ்து பார்த்தீங்கன்னா ஆக முற்றிலும் நாம் ஜெயம் குடலமா இருக்கிறோமே இவைகள் எல்லாவற்றிலும் கொஞ்சம் வாசிங்க எட்டு முப்பத்தி ஏழு இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகளா இருக்கிறோமே முற்றும் ஜெயம் குடலமா இருக்கிறோமே எல்லாவற்றிலும் இவை எல்லாவற்றிலும் இவை எல்லாவற்றிலும் அதுக்கு முந்தைய வசந்த கொஞ்சம் வாசிங்க கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் யார் உபத்தவரமோ உபத்தரமோ வியாகுலமோ துன்பமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ பசியோ மோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நாச மோசம் பட்டயம் ஆக மரணம் வாழ்வு தாழ்வு எல்லாவற்றிலேயும் நமக்கு வெற்றியை கொடுக்கிறவர் ஹலோ யார் அவர் வெற்றி வேந்தர் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு இருந்து மரணத்தை ஜெயித்தார் பாதாளத்தை ஜெயித்தார் பேயை நோயை ஜெயித்தவர் இயேசு அப்படியானால் அவரால் தான் நமக்கு முற்றிலும் வெற்றியை தர முடியும் வெற்றி பெற்ற ஒருவரால் தான் ஒருவருக்கு வெற்றியை தர முடியும் நமது ஆண்டவர் இயேசு யார்னு கேட்டீங்கன்னா அவர் வெற்றி பெற்றவர் இந்த மாதத்திலே நமக்கு எந்தெந்த விஷயத்திலே நமக்கு வெற்றி தேவையோ அந்தந்த வெற்றியை நமக்கு தந்து கத்த நம்ம கனம் பண்ணுவார் ஹலலோயா உங்கள் காரியங்கள் ஜெயமாக இருக்கும் ஹலலோயா தோல்வி அல்ல வெற்றியே நமது அடையாளம் விசுவாசிக்கிறீங்களா பாவத்தின் மீது வெற்றியை தருவார் சாத்தானின் மீது சாத்தானி அதிகாரத்தின் மீது சூழ்நிலையின் மீது அனைத்தின் மீதும் நமக்கு வெற்றி கொடுக்கிறவர் இயேசு ஆமே சோதர் இப்போ நம்ம வாசித்த இந்த பகுதியில் அடுத்த ரெண்டு வசனங்கள் அதை ஆதாரமாக கொண்டு தான் இந்த வசனத்தை பவுல் எழுதுறார் அடுத்த ரெண்டு வசனம் வாசிக்கும் பார்க்கலாம் பதினஞ்சு பதினாறு ரச்சிக்கப்படுகளுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நர்க்கந்தமா இருக்கிறோம் கிறிஸ்துவின் நர்க்கந்தமா இருக்கிறோம் கெட்டு போனவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரச்சிக்கப்படுகளுக்குள்ளே ரச்சிக்கப்படுகளுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம் ஜீவனுக்கு ஏதுவாக ஜீவ வாசனையாக இருக்கிறோம் இவைகளை நடப்பிக்கிறது எழுதுவதற்கு எவன் தகுதியானவன் போதும் இது என்ன பின்னணியில் வைத்து எழுதுகிறான்னு கேட்டிங்கன்னா அந்த நாட்களிலே ரோமர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது ரோமர்கள் தங்கள் வெற்றியை கொண்டாடுகிற ஒரு விதத்தை மனதில் வைத்து பவுலிங்கு எழுதுறார் ரோமன் ட்ரைம்ப் என்று சொல்லுவார் அதாவது அந்த நாட்களில் இருந்த ரோம சாம்ராஜ்யம் அந்த சாம்ராஜ்யத்தின் தளபதி கமாண்டர் இன் அல்லது ரோமன் ஜெனரல் அவன் ஒரு நாட்டின் மீது படையெடுத்து போய் அந்த நாட்டை பிடித்து குறைந்தபட்சம் ஐயாயிரம் பேரை அவன் வென்று தனது ரோம சாம்ராஜ்யத்தை அவன் விரிவுபடுத்தி அந்த வெற்றிக்கு பிறகு அந்த தளபதி ரோமாபுரிக்கு திரும்பி வரும்பொழுது ரோம சக்கரவர்த்தி அந்த தளபதிக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை கொடுப்பார் அது என்ன மரியாதைன்னு கேட்டிங்கன்னா அந்த தளபதி அவன் யுத்த காலத்திலிருந்து வெற்றியாய் திரும்பி வரும்பொழுது ஒரு விசேஷித்த பவனியை அவன் ஏற்படுத்துவான் ஒரு விசேஷமான பாதை வழியாய் அவனை வரவேற்பார்கள் எப்படி வரவேற்பாங்க கேட்டிங்கன்னா ஆக பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு ரதத்தில் அவனை ஏற்றி அவனோடு கூட ரோம அரசாங்கத்தின் உயர் அதிபா அதிபதிகள் உயர் அதிகாரிகள் புடை சூழ இந்த தளபதிக்கு முன்பு ஆக நடனமாடுகிற பெண்கள் மலர் தூவிக்கொண்டு நடனமாடிக்கொண்டு செல்லுவார்கள் அதைத் தொடர்ந்து தளபதி அவன் குடும்பம் உயர் அதிகாரிகள் அதை தொடர்ந்து அவன் சிறைபிடித்து கொண்டு வந்த சிறை கைதிகள் இராணுவ வீரர்கள் எதிரி நாட்டு இராணுவ வீரர்கள் வருவார்கள் அதை தொடர்ந்து அந்த நாட்டிலே அவன் வெற்றி கொண்டு கொள்ளையடித்து கொண்டு வந்த விலையேறப்பட்ட பொக்கிஷங்கள் அதை தொடர்ந்து வரும் இப்படி அவர்கள் அந்த மிக பிரம்மாண்டமான பிரசித்தி பெற்ற பவனியாக தளபதி வரவழைக்கப்படுவார் இந்த தளபதிக்கு முன்பு அந்த நடனமாடுகிற பெண்களுக்கு முன்பு அந்த ரோமாபுரியை சேர்ந்த பிரதான ஆசாரியன் அவன் தூபமிடுவான் தூபமிட்டு வரவேற்பான் அந்த தூபம் மிகுந்த இருக்கும் அப்படி இந்த வாசனையின் மத்தியிலே இந்த ஊர்வலம் கடந்துவர் கடைசியில் இந்த தளபதிக்கு ரோம சக்கரவர்த்தி அவன் ஒரு விசேஷமான கிரீடத்தை செய்து அவன் தலையில் வைத்து அவனை கௌரவப்படுத்துவான் ஒரு விசேஷத்தை மரத்தினால் செடியினால் செய்யப்பட்டது அப்படி அனுவித்து எல்லாரும் ஆரவாரம் செய்ய அப்படி கௌரவிப்பான் அந்த பவனியை மனதில் வைத்து தான் எழுதுறார் எதற்கு கேட்டிங்கன்னா நமது கிறிஸ்து சக்கரி கேட்டால் எப்படி அந்த தளபதி அந்நிய தேசத்துக்கு போய் யுத்தம் பண்ணி வெற்றி பெற்று திரும்பி வருவானோ அதே போல் நமது ஆண்டவராக கிறிஸ்து பரலோகத்திலிருந்து அந்த அந்நிய மண்ணாகிய பூமிக்கு வந்து சாத்தானின் அதிகாரத்தை சாத்தானோடு சிலுவையில் செய்த யுத்தத்தினாலே சாத்தானின் தலையை நசுக்கி அவனுடைய அதிகாரங்கள் எல்லாம் உறிந்து கொண்டு ஆக வெற்றி பவனையாக இயேசு இன்றைக்கு எல்லா இருதயங்களிலும் வெற்றிருக்கிறார் இருக்கிறார் அந்த தளபதி ஆக ஐயாயிரம் பேரை வென்று கொன்று தன் வீரத்தை காண்பிப்பான் மட்டுமல்ல சிறைபிடித்து கொண்டு வருகிற அந்த சிறை இந்த ஊர்வலத்தின் கடைசியில் கொலோசியம் என்று சொல்லப்படுகிற அந்த ரோமாபுரி விசேஷித்த பிரம்மாண்டவன் அரங்கத்தில் வைத்து ஆக புலி சிங்கம் போன்ற காட்டு கொடிய விலங்குகளுக்கு இரையாக்கி கைத்தட்டி மகிழ்வார்கள் அது அவருடைய பவனியும் பெருமையும் நமது ஆண்டவர் இயேசு யாருன்னு கேட்டீங்கன்னா அப்படி ஆத்துமாக்களை அழிக்கிறவர் அல்ல காட்டு விலகுங்களுக்கு போட்டு கொல்லுகிறவர் அல்ல ஆத்துமாக்களை ரட்சிக்கிற உண்மையான தளபதியாய் வெற்றி வேந்தராய் சாத்தானை ஜெயித்தவர் பாதாளத்தை ஜெயித்தவர் ஓ மக்களை மக்களெல்லாம் வாழ வைக்கிற தளபதி இயேசு ஹலலோயா என்று இயேசு கிறிஸ்துவை மிக அற்புதமான தலைவராக இந்த இடத்துல பவுல் குறிப்பிடுகிறார் மட்டுமல்ல இந்த ஆசாரியன் அவன் தூபம் விடுவானே அந்த வாசனை குறித்து இங்கே பேசுறார் என்னன்னா அந்த வாசனை இந்த தளபதிக்கும் ரோம போர் வீரர்களுக்கெல்லாம் அது ஜீவ இருக்கும் இதே நேரத்தில் இதே இந்த தூபம் ஆக பின்பற்றி வருகிற அந்த சிறை கைதிகளுக்கு மரண வாசனையா இருக்கும் அவர்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த அரங்கத்தில் அவர்கள் காட்டு விலங்குகளால் கொல்லப்பட போகிறார் அவர்களுக்கு மரண வாசனை அதேபோல போல ஆக நாங்கள் ரட்சிக்கப்படுவர்களுக்கு ஜீவ வாசனையா இருக்கிறோம் ஆக ரட்சிக்கப்படாத கெட்டுப்பவர்களுக்கோ நாங்கள் மரண வாசனையா இருக்கிறோம் என்று அற்புதமான ஒரு காட்சியை மனதில் வைத்து பௌலிங்க எழுதுகிறார் ஹலோ நமது ஆண்டவர் இயேசு கேட்டீங்கன்னா ஆக வெற்றி வேந்தர் மட்டுமல்ல நம்ம ஜீவவாசனையாய் ஜீவ வாசனையாய் மாற்றுகிற ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு நாமெல்லாம் வாசனை கொடுக்கிற நற்கந்தங்களாய் மாற்றினவர் இயேசு ஒரு காலத்தில் இருந்தோம் துர்மாற்றத்துக்குள் இருந்தோம் இன்றைக்கு நாம் நற்கந்தங்களாக இருக்கிறோம் வாசனை இருக்கிறோம் அப்படி மாற்றினவர் நமது தளபதியாகிய ஓ நமது தலைவராகிய நமது தெய்வமாகிய நமக்காக ஓ எல்லாவும் செய்து முடிக்கிற ஏசு ஹலலோயா ஓ நமது இருதயங்களை விற்றுக்கிற நமது நல்ல தெய்வம் ஏசு ஹலலோயா இதில் நாம் இன்னைக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் தேதியிலே ஆக வெற்றியை குறித்து நாம் தியானிக்கிறோம் எப்படிப்பட்ட வெற்றின்னு கேட்டீங்கன்னா பவுலிங் எழுதுறாரு பாருங்க ஆக வாசனை குறித்து பேசுறாரு பாருங்க சொல்றாரு பாருங்க அவரை அறிகிற அறிவின் வாசனையை தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆக வாசனை வீசுவதிலே வெற்றி அதான் இன்றைக்கி தலைப்பு நாம் வாசனை வீசுவதிலே நமக்கு வெற்றியை கொடுக்கிறவர் இயேசு மூன்று விதமான வாசனை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம் அது என்ன வாசனை அப்படின்னு தியானிச்சு அதில் நமக்கு வெற்றி உண்டா என்கிற கேள்வி கேட்டு நாம் வெற்றி பெற நமது ஆண்டவன் உதவி செய்வாராக என்று வாழ்த்துகிறேன் மூன்று வாசனைகளில் வெற்றி முதல் வாசனை என்னன்னா ஜபம் என்னும் வாசனை ஜபத்தை வாசனையாக வேதம் சொல்லுகிறது நூற்று நாற்பத்தி ஒன்று ரெண்டு சங்கீதம் சங்கீதம் நூற்று நாற்பத்தி ரெண்டு என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திபலியாகவும் இருக்க கடவுள் என் கையெடுப்பு அந்திபலியாகவும் இருக்க கடவுள் தாவிது இந்த ஜபத்தை ஒரு தூபமாக பார்க்கிறார் அவர் ஜெபம் என்னும் வாசனை த ஃப்ராக்ரன்ஸ் of prayer செபம் என்னும் வாசனை இதை சொல்லும் பொழுது தாவிது தேவாலயத்தை விட்டு எங்கோ இருக்கிறார் சவுலினால் துரத்தப்பட்டு தேவாலயத்துக்கு போக முடியாத நிலைமையில் ஆசிரிப்பு கூடாரத்துக்கு போக முடியாத நிலைமையில் அவர் எங்கோ தூரத்தில் ஒருவேளை குகையில் இருந்திருக்கலாம் மலையில் இருந்திருக்கலாம் வனாந்தரத்தில் இருந்திருக்கலாம் அப்படி ஆலயத்து விட்டு தூரமாக இருக்கும்பொழுது அங்கே ஆலயம் இல்லை ஆசாரியன் இல்லை பலிபீடம் இல்லை பலி இல்லை ஆனால் அவர் இந்த இடத்துல தூபத்தை குறித்து பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் ஆண்டவரே நான் இருக்கிற இடத்துல எனக்கு ஆலையும் இல்லை ஆசாரியம் இல்லை பலியும் இல்லை ஆனால் என் ஜபமே இங்கே இருக்கிறது என் கைகளை நான் உயர்த்துகிறேனே அதுவே எனக்கு தகன பலியாக இருக்கிறது என்று இந்த ஜபத்தை தூபமாக தன்னை தகன பலியாக பேசி எழுதின ஒரு சங்கீதங்கள் கைகளை உயர்த்துவது என்பது தகன பலியிடுவதற்கு அடையாளம் இல்லைங்களா ஒரு நாட்டின் மீது யுத்தம் செய்து எதிரியின் நாட்டை சேர்ந்தவர் தோற்கிற நிலை வந்துவிட்டால் அவர் ரெண்டு கரத்தை உயர்த்துவார்கள் என்ன அர்த்தம் நாங்கள் சரணாகதி அடைகிறோம் அப்படின்னு அர்த்தம் அப்படியானால் நமது வாழ்க்கையில் ரெண்டு கரத்தை நாம் உயர்த்துகிறோம் என்று சொன்னால் இதோ நான் ஆண்டவருக்கு சரணாகதி என்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறையா என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நான் உமக்குத்தான் இன்று சரணாகதி அடைவது அதுதான் முழு சர்வ அங்கத்தையும் தகனிக்கிற சர்வாங்க தகனபலி அப்படி ஜெபத்தையும் தன் கரங்களை உயர்த்துவதுமே அவர் தூபமாக தகன பலியாக நினைத்து நோக்கி பண்ணுகிற ஜபம் இந்த நூற்று நாற்பத்தி ஓராம் சயங்கிது ஹலோ லோயா பவுல் ஒரு வார்த்தை சொல்றாரு நீங்கள் ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வாசி பார்க்கலாம் அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் இல்லாமல் பரிசுத்தமான பரிசுத்தமான கைகளை கைகளை உயர்த்தி உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் தர்க்களும்ரிசுத்தையும் வேண்டும் என்று விரும்புகிறேன் கைகளை உயர்த்தி நீங்கள் ஜபம் பண்ணுங்கள்னா அதுதான் அர்த்தம் நமக்கு ஜபம் பண்ணுவதற்கு காலமோ நேரமோ அல்லது இடம் முக்கியமல்ல எங்கே இருந்தாலும் ஜபிக்கலாம் எந்த சூழ்நிலையிலும் ஜபிக்கலாம் ஆக ஜெபிப்பதற்கு எனக்கு சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லப்படாது ஜெபிக்க எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லப்படாது இந்த வீட்டில்லாம் ஜபம் ரொம்ப பெருசா நீங்க பேசுறீங்க உங்களுக்கு தெரியாது என் வீட்டை குறிச்சி குறித்து சொல்ல முடியாது இந்த பகுதியில் வாயே திறக்க முடியாதுங்க சுத்திலும் எதிரிகள் சொல்ல முடியாது ஆக இடமோ நேரமோ காலமோ முக்கியமில்ல அநேகர் சொல்றது என்ன எனக்கு எங்கெங்க நேரம் இருக்கிறது நீங்களே சொல்லுங்க நம்ம சேர்த்துக்கிடுவாங்க சாப்பிட நேரம் இருக்கிறது பிரயாணம் பண்ண நேரம் வேலை செய்ய வியாபாரம் பண்ண நேரம் இருக்கிறது தூங்க நேரம் இருக்கிறது செபம் பண்ண நேரம் இல்லையா நீங்களே சொல்லுங்க எங்கே நேரம் இருக்கிறது இதை போல ஒரு அண்டை புழுகு ஆகாச புழு உலகத்தில் ஒன்றும் இல்லை ஏன் இப்படி சொல்றேன்னா இனி எப்படி சொல்லப்படாதுக்காக தான் ஆக எங்கேயும் ஜபிக்கலாம் எப்படியும் ஜபிக்கலாம் யாரும் ஜெபிக்கலாம் அதனாலும் அதுதான் நீங்கள் நாற்பதாம் சங்கீதம் ஆறு முதல் எட்டு வசனங்கள் ஐம்பதாம் சங்கீதம் எட்டு ஒன்பது வசனம் ஐம்பத்தோராம் சங்கீதம் பதினாறு பதினேழுலாம் வாசித்து பாருங்கள் அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறேன் அதில் குறிப்பாக அதில் ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்க ஐம்பதாம் சங்கீதம் எட்டு ஒன்பது உன் பலியில் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளே உன் பலியின் நிமித்தம் நான் கடிந்து கொள்ளே உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களில் ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் நான் கேட்டனா ஆட்டுக்கடா இல்லாமல் போனாலும் காளைகள் இல்லாமல் போனாலும் நீ எனக்கு பிரியமா இருக்க முடியும் ஹலோ நீ எனக்கு பலி செலுத்த முடியும் அந்த பலி தான் தோபம் தகன பலி இந்த ஜபங்கிறது அது ஒரு தூபமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ரெண்டில் வாசித்தோம் ஆசிரிப்பு கூடாரம் ஆசிரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலம் மூன்று பகுதியாக இருக்கிறது என்று நமக்கு தெரியும் கூட்டங்களை நடத்தியிருக்கிறோம் இதில் ஸ்தலத்தின் அந்த திரைச்சீலைக்கு முன்பு ஒரு சிறிய பொன்னினாலான தூபபீடம் இருக்கும் தூப விடத்தின் மேலே பிரதான ஆசாரியின் தினந்தோறும் காலை மாலை அவன் தூபமிட வேண்டும் ஒரு நாளை தூபமிட்டுத்தான் தொடங்கணும் இரவிலே தூபமிட்டுத்தான் முடிக்கணும் இது பிரதான ஆசானுடைய கற்றலை அவன் அப்படித்தான் தினந்தோறும் அதை செய்வான் அதைத்தான் இந்த இடத்துல அந்த தூபமிடத்தின் மேல் தூபம் தூபமிடுவதைத்தான் தாவிதிங்க ஜபமாக சொல்கிற இந்த தூபங்கிறதே ஜபந்தான் ஏன்று கேட்டால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அஞ்சு எட்டு கொஞ்சம் வாசிங்க வெளிப்படுத்தல் ஐந்து எட்டு அந்த புத்தகத்தை அவர் வாங்கின போது அந்த நான்கு ஜீவன்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் தங்கள் தங்கள் பரிசுத்தவான்களின் வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு அப்படி என்ன அர்த்தம் நாம் இங்கே ஜபிக்கிற ஜபம் அது தூபத்தை போல மேலே போகிறது அதை ஆண்டர் சுகந்த வாசனையாய் நுகர்கிறார் அவைகளெல்லாம் தூபகலசத்திலே சேர்த்து வைக்கப்படுகிறது நல்லா கவனிக்கணும் நம்ம ஜபங்கள் வீணா இல்லை நம்ம தான் அற்பமா நினைக்கிறோம் ஆனால் அதனுடைய மேன்மை பாருங்க நாம் இங்கே ஏறெடுக்கிற எல்லா ஜபமும் தூபத்தை போல மேலே எடும்பி பரலோகத்துக்கு செல்கிறது பரலோகத்தின் தேவன் சுகந்த வாசனை நுகர்ந்து அதையெல்லாம் தூபகலசலத்தர் சேர்த்து வைக்கிறார்னா ஜபம் எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா ஹலோ லோயா ஆக தூபங்கிறது ஜபம் இந்த தூபங்கிறது தூப வர்க்கத்தை போட்டுத்தான் தூபம் விடுவான் அந்த பிரதான ஆசாரி அந்த தூப வர்க்கம் என்னன்னு கேட்டால் யாத்திராகமாம் முப்பதாம் அதிகாரம் முப்பத்து நாலுன்னு கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம் யாத்திராக முப்பதாம் அதிகாரம் முப்பத்து நாலு முதல் சில வார்த்தைகள் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி சுத்த வெள்ளை போலமும் குங்கிலியமும் அல்பான் பிசுனுமாகிய கந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சமநிறையாக எடுத்து இதுதான் தூப வர்க்கம் குங்கிலியம் சாம்பிராணி வெள்ளை போலம் அல்பான் பிசின் இதெல்லாம் மிகுந்த வாசனை கொடுக்கக்கூடிய திரவியங்கள் அதை தான் தூப வர்க்கமாக செய்து அந்த பலிபடத்தின் மேல் நெருப்பை போட்டு அந்த நெருப்பில் போட்டு விடுவான் ஆக இந்த தூபம் ஜபம் என்றால் இந்த தூப வர்க்கிறது நாம் ஜபத்திலே செய்கிற ஒழுங்குகள் ஆர்டர் ஆஃப் ப்ரேயர் ஜபத்தின் ஒழுங்கு ஜபத்தில் ஒழுங்கு இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் நமக்கு என்ன ஒழுங்கு பிலிப்பியர் நாலு ஆறு வாசிங்க பார்க்கலாம் ஃபிலிப்பியர் நாலு ஆறு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை விண்ணப்பம் கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் விரம் ஜபம் வேண்டுதல் நான்கு பாருங்க இதுதான் தூப வர்க்கம் திரையரனுடைய ஒழுங்கு ஆக விண்ணப்பம் ஸ்தோத்திரம் ஜபம் வேண்டுதல் இந்த நான்கின் அடிப்படையில் தான் நம்ம ஜபம் எல்லாம் இருக்கணுமா புரிதுங்களா எடுத்த எடுப்புலையே ஆண்டவரே எனக்கு பத்தாயிரம் நாளைக்கு வேணும் அப்படி சொல்லப்படாது ஒழுங்க ஜபம் பண்ணா அவரும் சரியா நமக்கு தேவைகளை சந்திப்பார் ஹலலோயா முதல்ல நல்ல தோத்திரம் ஆண்டவர் செஞ்ச எல்லா நன்மைகளுக்காக நந்தின்னு சொல்லணுங்க இல்லையா நன்றி அறுதல் உள்ளவளா இருங்கன்னு சொல்லிருக்குல்ல ஆக தினந்தோர் ஜபம் பண்ணும் முதல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஆக தேசத்துக்காக மற்றவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் அப்புறம் சில குறிப்பான அன்றைக்கு தேவைக்கு ஜபம் பண்ணுங்கள் கடைசியாக நமது வேண்டுதலை வையுங்கள் இப்படி ஜபத்தில் அந்த ஒழுங்கு வேணும் அதுதான் இந்த தூப வர்க்கம் எவ்வளோ வேதத்தை ரொம்ப அழகா இருக்கு பாருங்கள் இன்னொன்று ஆக நமது ஜபங்கள் வேதத்தின் வெளிச்சத்தில் இருக்க வேணும் வேத வசனத்தின்படி இருக்க வேணும் ஏன்னு கேட்டால் இந்த யாத்திராக முப்பதாம் அதிகாரம் முப்பத்தேழு முப்பத்தெட்டு வாசிங்கன்னா இந்த வர்க்கங்களோடு வேற எதையும் சேர்க்கக்கூடாது இதை வேற எதுக்கும் பயன்படுத்தவும் கூடாது அப்படின்னா ஜபத்தில் சில ஒழுங்குகள் வேணும் வேதத்தின்படி இருக்க வேணும் வாசிங்க பார்க்கலாம் இந்த தூப வர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறைமையின்படி உங்களுக்காக செய்து கொள்ள ஆகாது இது கர்த்தருக்கென்று உனக்கு பரிசுத்தாய் இருப்பதாக இதற்கு ஒப்பானதை முகர்கிறதற்காக செய்கிறவன் செய்கிறவன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போக கடவன் ஜனத்திலே இராதபடி அறுப்புண்டு போக கடவன் ஆக இந்த தூப வர்க்கம் இதுக்கு மட்டும்தான் என்றால் ஆக நமது ஜபங்கள் வேதத்தின்படியா இருக்கணும் உலகத்தார் பலவிதமாக விண்ணப்பம் பண்ணுறாங்க அவர்களுக்கு நம்ம வித்தியாசம் இருக்கிறது ஆக நமக்கு எல்லாமே ஒழுங்கு தான் பாருங்கள் ஒரு ஆபத்தில் திடீர்னு ஆண்டு வரே என்னை காப்பாற்றும் தப்பு கிடையாதுங்க ஆனால் ஒரு ப்ராப்பராக ஜெபம் சொன்னால் அந்த ஜ ப்ரேயர் பேட்டன் என்று சொன்னால் இப்படி தாங்க இருக்கணும் ஏதோ நம்ம இன்னும் குழந்தைகளாக இருக்கக்கூடாது ஜபன்னா என்ன எப்படி அது ஒழுங்காக இருக்கின்றதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ப்ராப்பராக ஜபம் பண்ணணும் இன்னும் சொல்லுகிறேன் ஆக நம்ம ஜபங்களில நல்ல விசுவாச அறிக்கை அது ஒரு தூப வர்க்கம் பாவ அறிக்கை அது ஒரு தூப வர்க்கம் வைத்து ஜெபிப்பது அது ஒரு தூப வர்க்கம் ஆண்டவரை அவர் திருநாமலெல்லாம் சொல்லி துதிப்பது அது ஒரு தூப வர்க்கம் கடந்த நாட்களில் செய்த எல்லா காரியங்களுக்கு அந்த நன்றி அறிதலாக இருந்து ஆக உள்ளத்தினாத்தனு ஸ்தோத்திர வழிடுகிறோமே அது ஒரு தூப வர்க்கம் இப்படி நம்ம ஜபங்களிலே பாவ அறிக்கை விசுவாச அறிக்கை வாக்குதத்தை தத்தத்தை பண்ணுகிற ஜபம் நன்றி அறிக்கை ஆக இப்படி பல நிலைகளிலே நீங்கள் ஜபம் பண்ணணும் அதனால் கத்திரி பிள்ளைகள் கொண்டு சொல்லுகிறேன் இந்த ஆசாரியன் தூபம் போடும்போது ஒவ்வொரு நாளும் காலைல மாலையில் முதல்ல என்ன செய்வான்னா நேற்றைய தினத்தில் அவன் தூபம் போட்டான் பார்த்தீங்களா அந்த சாம்பல் வந்து அந்த தூபப்படுத்த மேலே இருக்கும் அந்த பழைய சாம்பலை முதல்ல அவன் அகற்றி விட்டு தான் புதிதாக தூபம் விடுவான் அதான் முறை அப்படி என்றால் நம்ம ஜபங்களை முதல்ல செய்ய வேண்டியது எதெல்லாம் அகற்ற வேண்டுமோ அதெல்லாம் அகற்ற வேண்டும் கடந்த காலங்களிலே செய்த குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அநியாயங்கள் கர்த்தருக்கு பிரிமில்லாத காரத்தை முதல்ல அகற்ற வேண்டும் வேண்டும்ரே என்ன மன்னிங்கப்பா பாவாரிக்கு செய்யாத ஜபம் பலனற்ற ஜபங்க நம்ம எல்லாரும் தவறுகிறோம் பக்தன் சொல்றாரு பார்த்தீங்களா அநேக விஷயங்களில் தவறுகிறோம் அவரையும் சேர்த்துக்கிட்டார் யாக்கோபு அப்படி ஆனால் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாம் இருப்போம் சத்தியம் நமக்குள்ள இராது யார் சொல்றது யோவான் அவரை தானே சேர்த்துகிறார் பரிசுத்தவான்களே என்ன சொல்கிறார் நமக்கு பாவம் உண்டு தவறுகிறோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் எத்தனையோ விஷயங்களை தவறுறதுக்கு அநேக வாய்ப்புகள் அதை முதல்ல அகற்றணும் அகற்றிவிட்டு ஆண்டவர் நோக்கி பார்த்தார் உங்கள் ஜபங்கள் தூபமாக மாறிவிடும் அல லோய்யா இந்த நேரத்தில் எதெல்லாம் விடணுமா விட்டு ஏசுவே இந்த மாதத்தில் என்ன ஆசிர்வதிங்கப்பா இதெல்லாம் நான் தவறி இருக்கிறேன் மீறி இருக்கிறேன் மன்னிங்கன்னு சொல்லி உள்ள ஒருக்கு சின்ன ஒரு ஜபம் பண்ணி இந்த மாதத்துக்காக ஒரு ஜபம் பண்ணுங்க நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கும் அற்புதமான மாதமாக இருக்கும் ஓ நமக்கே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுக்கிற ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஜபத்தில் வெற்றியை கொடுப்பார் உங்கள் ஜபம் வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு ஜபத்தில் ஜெயத்தை கர்த்தர் வல்லவர் இப்படி பாவ அறிக்கை செய்து நன்றி செலுத்தி அவரின் ஜபம் பண்ணணும் இன்னொன்று காலை மாலை யாரு ஆசாரிய அவன் தவறவே கூடாதுங்க தவறுனா அவனுக்கு சாவுதான் நீ சாகாத வடிக்க வாசி காட்டும் பார்த்தீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் ஜபங்கிறது நமது உயிர் நாடிங்க நமக்கு நீ சாகாத வடிக்குன்னா ஜபம் நமக்கு உயிர் நாடி மூச்சு நமக்கு உயிர் மூச்சு ஜபம் ஜபிக்கலன்னா நம்ம விசுவாசியே கிடையாது பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் நம்ம ஸ்டேட் ஆஃபீஸில் அட்மினிஸ்டேட்டர் இருக்கும்போது ட்ரெயினில் பிரயாணம் பண்ணி நான் வெளியூருக்கு போயிட்டு இருந்தேன் அப்போ கூட வந்து ஒரு வயசான பாஸ்டர் பிரயாணம் பண்ணார் என் கூட என்னுடைய சீட்டுக்கு பக்கத்து சீட்டு அவர் சீட்டு அப்படி பிரயாணமாக வந்துட்டு இருக்கிறோம் ஆக ராத்திரி நேரம் வந்தது இரவு பத்து மணிக்கு லைட்டெல்லாம் அந்த அறையில் வந்து ஆஃப் பண்ணாங்க அந்த ட்ரெயினில் அப்போ எல்லோரும் படுக்க போயிட்டாங்க அவர் உட்காந்துட்டே இருந்தார் நான் அவர் பார்த்து கேட்டேன் ஃபஸ்ட்டே நீங்கள் தூங்க போகலையா அவர் வாட்சியை பார்த்துட்டு இப்போ தானே மணி பச்சாகுது பத்து மணிக்கெல்லாம் தூங்க போனா ஒரு ஊழியக்காரனுடைய ஊழியம் உருப்பிடுமா அப்படின்னார் எத்தனை மணிக்குங்க ஏழு மணிக்கு இல்லை பத்து மணிக்கு அவர் கடிகாரத்தை பார்த்து பத்து மணிக்கு ஒரு ஊழியக்காரன் தூங்கினா ஊழியம் உருப்படுமா என் இருதயத்தில் பசுமர சாணி போல பதிந்துவிட்டு இன்றைக்கும் அதை நான் மறக்கவே முடியாது மறக்கிறது இல்லை அது பழக்கமாக ஆயிடுச்சு ஹலோ லோயா நீங்க சொல்லுங்க எத்தனை மணிக்கு தூங்குறீங்க என்ன ஜபம் பண்றீங்க ஒரு ஆசாரியன் காலை மாலை இரவில் அவன் தூபம் இட அவன் செத்தான் நமக்கு ஜீவனாடி உயிர் மீச்சு உயிர் மூச்சு ஆகவே இந்த அத்தனை பேர் கத்தர் பேசுகிறார் ஆக ஜபமே நமக்கு ஜீவனாடியா இருப்பதாக ஹலோ எப்போ எந்த நேரத்தில் ஜபிக்கணும் ஒரு நல்ல ஜபம் ஒரு எப்படி கூடாது என்பதற்கு ஒரு ஜபம் அப்படின்னு வேதத்தில் இருக்கிற ஒரு பகுதியை ஸ்டார்ட்டாக சொல்கிறவங்களுக்கு லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் பத்து முதல் பதினாலு வசனத்தில் லூக்கா பதினெட்டு பத்து முதல் பதினாலு வசனத்தில் இரண்டு பேர் ஜபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனான்னு ஒரு ஓமை கத்தர் சொன்னார் ஒருவன் பரிசேயன் இன்னொருவன் ஆயக்காரன் இந்த பரிசேயன் எப்படி எப்படி கூடாது என்பதற்கு அடையாளம் எப்படி ஜபிக்க வேண்டும் என்பது கடையாளம் ஆயக்காரன் இந்த அவன் நேராய் போய் நின்று ஆண்டவரே வாரத்தில் ரெண்டு உபவாசம் இந்த என்றெல்லாம் அடுக்கி கொண்டு போனான் ஆயக்காரனோ தூரத்தில் நின்று வாரத்துக்கு நேராக கண்களை ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு கொண்டு இந்த பாவின் கிருபையாயிரும் ஓ லாட் அப்படின்னு அவன் தேவனுடைய இரக்கத்துக்காக தன்னை பாவின்னு உணர்ந்து அர்ப்பணித்து ஒரு ஷார்ட் ப்ரேயர் பண்ணாங்க ஆண்டவர் இப்போ சொல்றாரு அந்த பரிசையன் அல்ல இந்த ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டான் லோயா அவன் ஜபம் அல்ல இவன் ஜபமே கேட்கப்பட்ட அப்போ எப்படி ஜபிக்கணும் ஜபிக்க கூடாது பரிசைன போல ஜெபிக்க கூடாது இந்த ரெண்டு பேர்கள் வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்க இந்த பரிசெயின் தான் செய்தவர்களெல்லாம் அடுக்கினான் நல்ல செய்தெல்லாம் அடுக்கிறான் ஆயக்காரணம் அவரே ஒரு வார்த்தை தான் சொன்னான் நான் தகுதியற்றவன் நான் ஜெபிக்கவே தகுதி இல்லாதவன் இந்த பரிசையன் நான் நான் ஒருவன்தான் பரிசுத்தன் அப்படின்னா இந்த ஆயக்காரனோ நான் ஒருவனே பாவியாயிருக்கிறேன் இந்த பரிசையின் ஆக தன்னுடைய நன்மைகளை எல்லாம் சார்ந்து கொண்டு ஜெபித்தான் ஆயக்காரனோ சோத்திர அப்படி இல்ல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு கிருவையை சார்ந்து கொண்டு ஜெபித்தான் இந்த பரிசேயன் ஆக தன்னையே கனம் பண்ணினான் ஆயக்காரன் தேவனை கனம் பண்ணினான் இந்த பரிசேயன் அவன் போகும் பொழுது அவன் எதையுமே பெற்றுக்கொண்டு போகல எதையுமே கேட்கல எதையுமே பெற்றுக் கொண்டு போகல இந்த ஆயக்காரனோ கிருவையோடு ரட்சிப்பையும் பெற்று கொண்டு போனான் இந்த பரிசை என் வரும்பொழுது நீதிமானாக வந்தான் நினைத்துக் கொண்டு போகும்போது பாவியா போற இவன் பாவியா வந்து ஆயக்காரன் போகும்போது நீதிமானா போறான் காரணம் இவர்கள் ஜபித்த ஜபம் இந்த ஜபத்தின் அழக பாத்தீங்களா ஆக எப்படி ஜெபிக்கணும் ஜெபிக்கக்கூடாது ரெண்டு பேரும் நல்ல எக்ஸாம்பிள் நமக்கு ஆக இந்த நாளில் கற்ற சொல்கிறார் வரலும் ஜபத்தில் உங்களுக்கு வெற்றி இல்லையா தோற்று போயிருக்கீங்களா இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் கத்த சொல்கிறார் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் வெற்றி கொடுக்கிறவர் ஜபத்திலே உங்களுக்கு வெற்றியை தருவார் உங்கள் ஜப வாழ்க்கை வெற்றியா மாறும் உங்கள் ஜப வாழ்க்கை இனி தூங்கி கழிக்கிற நாட்களாக இல்லை ஆவியில் அனலா ஜபிக்கிற ஆவி கத்தர் ஊற்றுவார் ஓ ஜபாவை ஊற்றப்படும் பொழுது உங்கள் ஜபம் அக்னியா இருக்கும் அதிலே வெற்றியை தருவார் நல்லா கைத்தடி தோத்திரமானுங்க பார்ப்போம் மூன்று விதமான வாசனை அதிலே நமக்கு வெற்றியை தருவார் இயேசு முதலாவது ஜபம் என்னும் வாசனை ரெண்டாவது ஐக்கியம் என்னும் வாசனை ஐக்கியம் ஐக்கியம் யூனிட்டி என்னும் வாசனை சங்கீதம் முதல் ரெண்டு வசனம் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் நல்ல தைலத்துக்கு ஒப்பாயிருக்கிறது இந்த ஐக்கியத்தை ஒரு வாசனை வீசக்கூடிய நல்ல தைலமாக இந்த பக்தன் தாவிதிங்க எழுதியிருக்கிறார் ஐக்கியம் என்னும் வாசனை ஒரு நல்ல தைலத்துக்கு என்ன சொல்றாரு இந்த சங்கீதத்தோட பின்னணி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம தலைப்பில் வாசிக்கிறோம் ஆரோகண சங்கீதம் அப்படின்னு பார்க்குறோம் ஆரோகண சங்கீதம் ஆரோகண சங்கீதம் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் அதில் ஆண் மக்கள் எல்லாம் வருஷத்துக்கு மூன்று விஷயம் அவர்கள் பண்டிகை ஆசரிப்பதற்காக எரிசிலம் இருக்கிற தேவாலயத்துக்கு போகணும் அப்படி போகும் பொழுது அவர்கள் தங்கள் குடும்பத்தை கூட அழைத்து கொண்டு போவார்கள் குடும்பமாக அங்கே போய் மூன்று பண்டிகை நாட்களிலே ஒரு வார காலம் அங்கே தங்கியிருந்து பண்டிகை ஆசிரித்து விட்டு திரும்பி வருவாங்க அப்படி அவர்கள் குடும்பமாக போகும்பொழுது அந்த தேவாலயம் எருசலேம் எருசலேம் என்பது மலையின் மேல் இருக்கிற பட்டணம் அந்த மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தின் மையத்திலே தான் தேவாலயம் இருந்தது தாபதி நாட்களில் ஆசரிப்பு கூடாரமாக சாலுமோனுக்கு பிறகு தேவாலயமாக அங்கே இருந்தது அப்படி அந்த தேவாலயத்துக்கு போகும்பொழுது அந்த மலை மலைப்பாதையில் அவர்கள் வளைந்து வளைந்து போகிற மலைப்பாதையில் அவர் சில பாடல்களை பாடிக்கொண்டே மேலே போவாங்க அப்படி பாடிக்கொண்டு மேலே போகிற அந்த சங்கீதங்களுக்கெல்லாம் பேர் தான் ஆரோகண சங்கீதம் ஆரோகண சங்கீதம் அதை மனதில் வைத்து இந்த பக்தன் இதை எழுதுகிறாரு என்னன்னு கேட்டால் அப்படி பண்டிகை ஆசரிக்க பாவ நிவாரண நாளின் பண்டிகை பெந்தோஸ்த பண்டிகை கூடார பண்டிகை மூன்று பண்டிகைக்கு போகணும் அப்படி அவர்கள் சேர்ந்து போவாங்க அங்கே போய் சேர்ந்து ஒரு வார காலம் இருந்து பண்டிகை ஆசரிப்பான் இந்த யூனிட்டி இந்த ஐக்கியத்தெல்லாம் மனதில் வைத்து ஓ இந்த சகோதர ஐக்கியம் எத்தனை நன்மை எத்தனை இருக்கிறது அது ஆரோனியின் சரசி மேல் இறங்குகிற அபிஷேகத்தை எழுத்துக்கரையா இருக்கிறது அது நல்ல பனிக்கு ஒப்பாயிருக்கிறது என்று இந்த தைலத்துக்கு இணையாக இந்த சகோதர ஐக்கியத்தை சொல்றார் நம்பர் ஒன் இந்த மனசுல வச்சுக்கிடுங்க ரெண்டாவது இந்த குறிந்த சபைக்கு பரிசுத்த பவுலடிகள் இந்த வெற்றி குறித்து சொல்லும்போது வாசனை குறித்து ஏன் பேசுறான்னு கேட்டீங்கன்னா ஐக்கியம் என்கிற வாசனை வேணும் அந்த சபையா இருக்கேன்னு கேட்டா அந்த சபை பிரிந்து கிடந்தது சிலர் பவுலை சேர்ந்தவன் என்றும் சில கேபாவை சேர்ந்தவன் என்றும் சில கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று பல பாகங்களாய் குறிந்து சபை பிரிந்து கிடந்தது துக்கமாக சொல்கிறாருப்பாங்க ஒன்று குறந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்று கொஞ்சம் வாசிக்கும் பார்க்கலாம் ஒன்று கோருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்று முதல் சில வார்த்தைகள் ஏனெனில் என் சகோதரரே என் சகோதரரே உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டு என்று குலவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது வாக்குவாதங்கள் உண்டு என்று குலவேயாள வீட்டாரை குறித்து நான் அறிந்திருக்கிறேன் உங்களில் சிலர் நான் பவுளை சேர்ந்தவன் என்றும் பாத்தீங்களா நான் அப்பொல்லவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியா சொல்லுகிறபடியா நான் இப்படி சொல்லுகிறேன் நான் இப்படி சொல்லுகிறேன் கிறிஸ்து பிரிந்திருக்காரா பவுலா பவுலாங்களுக்காக சில அறியப்பட்டான் பவுலின் நாமத்தினாலேயே ஞானஸ்தானம் பெற்றீர்கள் அந்த சபை கிடக்கிறது அவர்களுக்கு இந்த ஐக்கியம் என்னும் வாசனை வேணும் அவர்களுக்குள்ள இந்த யூனிட்டி வேணும் அதில் அவர்களுக்கு ஐக்கியத்தில் வெற்றி வேணும் அதை உணர்த்துகிறார் பவுலடிகள் நீங்கள் பழைய ஏற்பாடாகட்டும் புதிய ஏற்பாடாகட்டும் சகோதரனுக்கு இடையில எத்தனை பிரிவினைகள் இருந்திருக்கிறது குடும்பத்தில் பிரிவினை சகோதரருக்குள்ள பிரிவினை காயின் ஆபேல் காயின் எழும்பி ஆபேல் சகோதர கொலை பண்ணா பாருங்க சகோதரருக்குள்ளே ஐக்கியம் இல்லை ஏன் ஆபரகாம் பிரிந்தே போனார்கள் லோத்து பிரிஞ்சு போயிட்டான் ஏசா யாக்கோபு யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை கொடியில போட்டு அவர்களுக்குள்ளே பாருங்க எத்தனை பிரிவினைகள் அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க எத்தனை பிரிவினைகள் சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலு கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம் அவர்களுக்குள்ளேயே இருக்கிற பிரிவினை இருக்கு பாருக்கா இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு அன்றியும் நன்றியும் தங்களில் எவன் பெரியவனா இருப்பான் எவன் பெரியவனா இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாகி வாக்குவாதம் உண்டாகி பிரிந்து கிடந்தார்கள் ஸ்ரீஸர்களுக்குள்ளே இயேசுவோடு கொடுந்த ஸ்ரீஸர்களுக்குள்ளே அந்த பிரிவினைகள் பாரு இன்றைக்கு நான் அவங்கள பார்த்து கேட்குற உங்க குடும்பத்துல குடும்ப ஐக்கியம் இருக்கிறதா கணவன் மனைவி சகோதர சகோதரிகள் இதில் வெற்றி வேண்டுமே நமக்கு எத்தனை காலம் இப்படியே கணவன் மனைவி கசப்போடு வெறுப்போடு பிரிந்திருக்கிறது ஒரே குடும்பம் தான் ஆனால் உள்ளங்கள் ஒன்றா இல்லையே இதில் வெற்றி வேணுமே நமக்கு சகோதரர்களுக்குள்ளே சகோதரிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன ஆஸ்திகள் அழிந்து போகிற இந்த உலகப் பொருளுக்காக ஆஸ்திக்காக எத்தனை சண்டை வம்பு வழக்குங்க எத்தனை கோர்ட்டு கேஸ் இருக்கு பிரதர் சிஸ்டர்ஸ்குள்ள பிள்ளைகள் பெற்றோர் உறவு தாய் தகப்பன் சொத்து வத்து கொடுக்கலாங்கிறதுக்காக பிரிந்து கிடக்கிற பெற்றோர் பிள்ளைகள் உறவுகள் இவர்களெல்லாம் நமக்கு ஒரு யூனிட்டி வேணும் ஐக்கியம் வேணும் அதெல்லாம் மாறணும் ஆக ஆண்டோடு வருக ரொம்ப சமயமாக இருக்குது தயவுசெய்து உங்கள் குடும்ப ஐக்கியத்துக்காக பண்ணுங்க சகோதர ஐக்கியத்துக்காக ஜபம் பண்ணுங்க நான் சுவாசிக்கிறேன் உண்மையில் நான் சுவாசிக்கிறேன் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம குடும்பங்களோட நல்ல ஐக்கியத்தை கற்று தருவாராக அதில் நமக்கு வெற்றியை தருவாராக எப்பொழுதும் எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் உங்கள் குடும்பத்தில் இருக்க பிரிவின்களை நீங்கி போகும் மனைவிக்குள்ளே இருக்கிற எல்லா பிரிவின்களை அகற்றி அன்பையும் ஐக்கியத்தையும் கர்த்தர் ஊற்றுவார் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை தெய்வீக சமாதானத்தை கொடுப்பார் ஒருவேளை சமாதானம் இல்லாம இந்த கர்த்தர் சொல்கிற இன்றைக்கு சமாதானத்தை அருடுகிற ஆண்டவர் வந்து இருக்கிறார் குடும்ப ஐக்கியத்தில் ஒரு வெற்றி கத்த தருவார் எப்பொழுதும் எல்லாவற்றையும் வெற்றி சிறைக்க பண்ணுகிற தேவன் நம்மடு இருக்கிறார் அவர் கழகத்துக்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு காரணர் நம்ம ஆண்டவருக்கு பேர் அதுங்க கலகத்துக்கு தேவன் ஆயிராமல் சமாதானத்துக்கு காரணர்னா நமது ஆண்டவர் குடும்பங்களில் சமாதானத்தை கொடுக்கிறவ ஆகவே தான் இது எல்லாம் அறிந்த பவுல் ஒரு வார்த்தை சொல்கிறார் எபிஎஸ் நாலாம் அதிகாரம் மூணாவது வசனத்தில் சமாதானம் கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு சக்கரதியாருங்கள்

ஆவியின் ஒருமை ஜாக்கிரதையா இருங்கள் என் அருமையான ஒரு வார்த்தை ஆண்டவர் இயேசு யோவான் பதினேழாம் அதிகாரத்தில் ஒரு பெரிய அழகான ஜபம் ஆசாரியத்துவ ஜபம் அதுக்கு பேரு பிரைஸ் அர்த்தம் அந்த பிதாவை நோக்கி ஜபித்த ஆழமான அந்த மேல் வீட்டு அறை ரொம்ப அற்புதமா ஒரு ஜபத்தை எடுக்கிறார் என்ன யோவான் எழுதின சுவிசேஷம் பதினேழு பதினொன்று வாசத்து பார்த்து பிதாவே நாம் ஒன்றா இருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றா இருக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்புறம் இருபத்தொன்னு முதல் இருபத்தி மூணு வாசத்துக்கு பாருங்க இவர்கள் ஒருமை பாட்டில் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் அண்டவர் இயேசுவின் ஜபம் எதுக்கு ஒருமை பாட்டிலே இவர்கள் தேரியினவளா இருக்கணுமே பிதாவே நானும் நீங்களும் ஒன்றா இருக்கிறது போல இவர்களும் ஒன்றா இருக்கணுமே ஐக்கியத்துக்காக இயேசுநாதரே ஜபம் பண்ணியிருக்கிறாருங்க அப்படின்னா இந்த ஐக்கியத்தை நமக்கு வெற்றிங்கிறது எத்தனை முக்கியமான ஒன்று பாருங்க ஒரு வேளை இன்னைக்கு உங்க குடும்பம் பிரிஞ்சிருந்தா தயவு செய்து ஆராதனை முடிஞ்சவன போய் நீங்கள் ஃபோன் பண்ணி ஒப்புறவாகுங்க வாகத்தில் அவனா இவான் இல்லை அவங்க முதல்ல இல்லை இந்த சத்தியத்தை காட்டுறீங்க நீங்கள் முதல்ல போய் ஃபோன் போட்டு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லலாம் உன்னை மன்னிச்சுட்டேன்னு சொல்லலாம் அப்படி ஒப்புரவானால் கத்த சொல்கிறா எப்பொழுதும் எல்லாவற்றையும் நமக்கு வெற்றி கருத்தை தருவா உங்கள் காரியம் எல்லாம் ஜெயமாக இருக்கும் ஹல லோய்யா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹலோ லோய்யா ஒரு குடும்பத்தில் வயசான ஒருத்தர் தாத்தா இருந்தார் தொண்ணூறு வயசு கிட்டத்தட்ட அவருக்கு அவர் காலத்தில் அவங்க குடும்பத்தில் சமாதானத்தை அவரால் பார்க்க முடியல நடந்தது நல்ல ஒரு கிறிஸ்தவர் அவர் அப்போ சாகர தருவாயில் ரொம்ப துக்கமாக அத்த முடியா பேர பிள்ளைங்க எல்லோரும் அழைத்து படுக்கையை சுற்றி நிற்க வைத்து என் மக்களே இப்படி உங்களுக்குள்ளே சமாதானத்தை எதிர்பார்த்தேன் என் கண்கள் சமாதானத்தை பார்க்கலை இந்த ஐக்கியத்தை பார்க்காமலேயே நான் கண்ணை மூடுறேன்னு சொல்லி உடனே இறந்துட்டாருங்க இந்த வார்த்தை அவர்கள் இருதைத்தை உடைத்தது அடக்க மன்னினார்கள் அடக்க முடிந்தவுடன் எல்லாம் ஒன்றா கூடினாங்க நம்ம தாத்தா இறுதி எப்படி உடைந்திருந்தா இப்படி சொல்லி மறித்திருப்பா இதற்கு மேல் நம்ம இப்படி இருக்கப்படாது என்று ஒருவருக்கு ஒரு மன்னிப்பு கேட்டு மன்னித்து ஒப்புரவாகி அந்த சகோதரைக்கும் அற்புதமாக இருந்ததா நம்ம அந்த ஸ்டேஜுக்கு போகப்படாது ஒருவர் உயிரோடு இருக்கும் பொழுதே ஒப்புறவாகி ஐக்கியத்தை பலப்படுத்துங்கள் ஹலோ லோயா இப்போ இந்த நூற்றி முப்பத்தி மூணாம் வசனங்க அந்த ஐக்கியம் அதுக்கு வருவான் ஆக நல்ல தைலத்துக்கு இந்த நல்ல தைலத்தை குறித்து நீங்கள் யாத்ராகமம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தஞ்சு வசனங்களிலேயும் யாத்ராகமம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐந்து முதல் ஏழு வசனங்களிலேயும் இதை நீங்கள் பார்க்கலாம் இந்த யாத்திரா முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி வரையிலும் இந்த தயலத்தை எப்படி செய்வதுங்கிற விவரம் அங்கே இருக்கிறது வெள்ளைப்பாவலம் லவங்கப்பட்ட கருவாப்பட்டை ஒலிவை எண்ணெய் ஆக இவைகளெல்லாம் சேர்த்து அதில் ஒலிவை எண்ணெய் சேர்த்து அபிஷேக தைலமாக செய்ய வேண்டும் இந்த அபிஷேக மகா பரிசுத்தமானது இது ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணுவதுக்குரிய அபிஷேக தைலம் அதை தான் இந்த முப்பதாம் அதிகத்தில் பேசுகிறார் இந்த அபிஷேக தைலம் ஆசாரியனை அபிஷேகம் பண்ணும்போது பிரதான ஆசார அபிஷேகம் பண்ணும்போது ஆர்வன் தான் பிரதான ஆசாரியன் அவன் தலையின் மேல் சிரசி மேல் ஊற்றப்பட்டு அந்த அபிஷேக தைலம் தலையிலிருந்து தாடியும் தாடியிலிருந்து ஆக மார்பிலேயும் அங்கிலேயும் இறங்கி போகிறது இது இந்த பக்தன் மனதில் வைத்து இந்த சங்கீத்தை எழுதுறார் எப்படி ஒரு ஆசாரியனை அபிஷேகம் பண்ணும்போது அந்த அபிஷேக தைலம் சிரசில இருந்து தாடியும் இருந்து ஆக மார்பிலையும் அங்கிலம் இறங்குகிறதோ அதே போல இந்த ஐக்கியம் இருக்க வேண்டும் அதுதான் வாசனை வீசக்கூடிய நல்ல அந்த அபிஷேக தயத்தை போன்ற இந்த ஐக்கியம் அப்படிங்கிறாரு இன்னும் கூட சொல்றேன் உங்களுக்கு இந்த அபிஷேக தைலம் சிறசில ஊற்றப்படும் பொழுது இருந்து மேலே இருந்து கிழங்கி இறங்கி வருகிறது அப்படின்னா இந்த ஐக்கியம் நமக்குள்ளே இருக்கிற ஐக்கியம் இருக்கு பாருங்க இது சாதாரண ஐக்கியம் கிடையாது இது மேலே இருந்து பரிசுத்தாவினால் கொடுக்கப்பட்ட ஐக்கியம் ஆமே இப்ப நம்மெல்லாம் இருக்கிறோம் நமக்குள்ளே இருக்கிற ஐக்கியம் சகோதரி சிநேகிதம் ஆக சபை ஐக்கியம் சகோதர ஐக்கியங்கிறது சாதாரணமானது இல்லை இது மேலே இறந்து இறங்கி வருகிற அபிஷேகம் தயில போல பரிசுத்தாவினால் உண்டான அபிஷேகம் பரிசுத்தாவியானது தான் நம்ம எல்லாம் இப்படி ஒன்றாக இணைச்சிருக்கிறார் ஹலே லோயா உண்மைதானே இப்போ அந்த வசந்த முதல் பகுதி வாசிங்க பார்க்கலாம் நூற்றி முப்பத்தி மூணு ஒன்று இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இதோ சகோதரர் சகோதரர் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நாம் அத்தனை பேரும் சகோதர சகோதரிகள் ஆமே உண்மையா இல்லையாங்க நாம் எப்படி பிரதர்னு கூப்பிட்டுக்கிறோம் எப்படி சிஸ்டர்ஸ்னு கூப்பிடுறோம் எதனால ஆண்டவர் இரத்தால் கழுவப்பட்ட அத்தனை பேரும் அத்தனை விசுவாசிகளும் ஊழியர்களும் சகோதரர் ஹலே லோயா ஆமே இந்த ஐக்கியத்தை கொடுத்தது நல்ல தைலமாகிய பரிசு தாவியானவர் அவரால் வழிநடத்தப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்த அத்தனை பேரும் சகோதரர்கள் அதை கொடுத்தது ஆண்டு ஆகவே தான் மேலே இருந்து இறங்கி வருகிறது அபிஷேகத்தில் அடுத்தது ஆசாரினுடைய மார்பு வழியாக இறங்குகிறது மார்பில் ஆசார் என் ஏபோத் அணிந்திருப்பான் அந்த ஏபோத்தில் பனிரெண்டு விலையேறப்பட்ட விலையேறப்பட்ட கற்கள் பதிந்திருக்கும் ஒவ்வொரு கல்லில் ஒவ்வொரு கோத்தர பெயர் பதிக்கப்பட்டிருக்கோம் அதை நீங்கள் யாத்திரா இருபத்தொம்பதாம் யாத்திரை பார்க்கலாம் பனிரெண்டு வித்தியாசமான கற்கள் அதில் பனிரெண்டு கோத்தரங்களின் நாமங்கள் ரூபன் லேவி செமியோன் காத்து இப்படி இவர்கள் நாமங்களெல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த மார்பதக்கம் கற்களின் வழியாய் தயலை இறங்குதுனா என்ன அர்த்தம்னா இந்த விலையேற பெற்ற கற்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசம் அது என்னென்ன கற்கள்னு இருக்குது அதில் ஒவ்வொரு வித்தியாசமான விலையேறப்பட்ட இருந்தாலும் இந்த தாயலாம் இறங்கும் பொழுது எல்லாம் ஒன்றாகிறது ஹலலோயா அதே போல இங்க இருக்கிற அத்தனை பேர் வித்தியாசமான சூழ்நிலை நம்ம வந்திருக்கலாம் வித்தியாசமான கிருபை உள்ளவர்கள் தாளந்துள்ளவர்கள் ஆக வித்தியாசமான சூழ்நிலை தாளந்து கிருபை பலதரப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பர்சுத்தாவிய நம்ம எல்லாரையும் சகோதர சகோதரி ஆக்கியிருக்கிறான் ஹலலோயா ஆக இனி நமக்குள்ளே வித்தியாசங்கள் இல்லை ஆக திருச்சபைன்னு சொன்னால் அந்த திருச்சபையில் வித்தியாசம் இருக்கப்படாது வித்தியாசம் இருக்கக்கூடாது அதுதான் ரத்தத்தால் மீட்கப்பட்ட பரிசுத்தாவின் ஆவிக்குள்ளான திருச்சபை இந்த திருச்சபையில் ஜாதி பாகுபாடு இல்லை ஊர் பாகுபாடு இல்லை இந்த திருச்சபை கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட சகோதர ஐக்கியத்தின் திருச்சபை ஹாலூயா அதனால்தான் சபையில் வந்து ஜாதி பார்க்கப்படாதுன்றது நம்ம ஜாதி பார்க்கப்படாது ஆக உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லாம் ஒன்றுதாங்க யாரா இருக்கட்டும் நாம் அனைவரும் சகோதரர்கள் கையை ஓர்த்தி ஹல லோயா ஆக நேற்று தான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றிருப்பார் அவர் அவரும் நாற்பது வருஷம் அங்கமாக இருக்கிற விசுவாசி ஒன்று தான் திருச்சபையில் நீ நேத்து வந்தவன் ஆக நேற்று வந்த உனக்கு என்ன தெரியும் சொல்லப்படாது திருச்சபையில் அத்தனை பேரும் ஒரே சகோதரர்கள் நல்ல கை தட்டி தோத்திரமானுங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டுக்கு நடிச்சுங்க பார்ப்போம் அடுத்தது இந்த ஆசாரியன் விலையேறப்பட்ட கற்களை மார்பிலே அவன் அணிந்திருக்கிறான் அதே போல ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் அவர் மார்பிலே சுமந்து கொண்டிருக்கிறார் ஆசாரியன் அந்த கோத்தர பிதாக்களுக்கு அடையாளம் இருக்க கற்களை அவன் சுமந்து கொண்டது போல தோல் மேல் சுமந்து கொண்டது போல இயேசுவும் நம்மை தோல்மேல் சுமந்து ஆதரிக்கிறார் ஓ மார்பிளை நம்மை தாங்கி ஆதரிக்கிறவர் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் சாதாரணமான ஆட்களில் பெற்ற கற்கள் கர்த்தி சொல்லுகிறா நம்மை தாங்குகிறவர் இயேசு சுமக்கிறவர் இயேசு இந்த மாதத்தில் உங்கள் பிள்ளைகளை சுமப்பார் உங்களை சுமப்பார் உங்களை பாதுகாப்பார் ஓ கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் நாம் விலையேற பெற்றவர்கள் சகோதரர்களே ஆண்ட சொல்லுகிறார் நாம் எல்லாரும் விலை ஏற அவர் கண்களுக்கு முன்பாக நம்மை பாதுகாக்கிறார் சுமக்கிறார் ஆதரிக்கிறார் போஷிக்கிறார் இதுவரை ஏழு மாதம் நடத்தினவர் இந்த எட்டாவது மாதத்தை நடத்துவார் கர்த்தர் கைவிட மாட்டார் நல்ல கைத்தடி தோத்திரம் பண்ணுங்க இந்த ஐக்கியம் நன்மை இந்த ஐக்கியம் இன்பம் எப்படி பனி கனிகளை உருவாக்குறது அதே போல கனியுள்ள ஒரு ஐக்கியம் தைலம் நன்மையானது பிளஸ் அதை போல நமது சகோதர ஐக்கியங்கள் சபை ஐக்கியங்கிறது அது இன்பமானது நன்பையானது குடும்ப ஐக்கியம் சபைக்கெல்லாம் இன்பம் நன்மைங்க ஆகவே இந்த ஐக்கியம் என்னும் வாசனையிலேயே நமக்கு ஒரு வெற்றி வேணும் ஹலலோயா அந்த வெற்றியை கொடுக்கிறவர் நமக்காக மறித்த நமது ஆண்டவர் இயேசு நல்ல பரிசுத்தாவியானவர் ஹலலோயா ஆக மூன்று விதமான வாசனை மூன்று விதமான விதத்தில் வெற்றி இயேசு தருகிறார் முதலாவது ஜபம் என்னும் வாசனை ஜெபத்தில் வெற்றி ரெண்டாவது ஐக்கியம் என்னும் வாசனை ஐக்கியத்திலே வெற்றி மூன்றாவது காணிக்கை என்னும் வாசனை ஆக காணிக்கை என்னும் வாசனை ஃபிலிப்பியர் நான்கு பதினெட்டை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம் ஃபிலிப்பியர் நான்கு பதினெட்டு எல்லாம் எனக்கு கிடைத்தது எல்லாம் எனக்கு கிடைத்தது அறிபூரணமும் உண்டாயிருக்கிறது அறிவூரணமும் உண்டாயிருக்கிறது உங்களால் அனுப்பப்பட்டவைகளை உம் சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ரா தீத்துவின் கையில் கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாய் காணிக்கையை ஒரு வாசனையாக பவல் இங்கே பார்க்குறாரு சுகந்த வாசனை இந்த வாசனை அரோமாங்கிறது மூல பாஷை அரோமா அரோமா என்று சொன்னால் அந்த வாசனை குறிக்கிறது சபையாரை பார்த்து பவுல் சொன்னது ரோம சிறைச்சாலையிலே பவுல் இருக்கிறார் ரோம பவுல் இருக்கும் பொழுது இந்த பிலிப்பு சபையாருக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார் அவர் அவர் சிறையிலே இருக்கும்போது இந்த சபையார் அவருக்கு இரண்டொரு தரம் காணிக்கைகளை கொடுத்து அவரை தாங்கினார்கள் தேவைகளை சந்தித்தார்கள் அதனால் ரொம்ப இருதயத்தில் ரொம்ப சந்தோஷப்பட்டு பிலிப்பு சபையாரே என் குறைச்சலில் நீங்கள் இரண்டொரு தரம் எனக்கு நீங்க உதவி செஞ்சீங்க நான் இதை ஏன் வாங்கிட்டேன்னா உங்களுக்கு பரலோகத்தில் கணக்கு பெருகும்படியாக நான் பெற்றுக்கொண்டேன் மட்டுமல்ல இது சுகந்த வாசனையாய் உகந்த பலியாக நான் தேவனுக்காக ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு இந்த பிலிப்பு சபையார் கொடுத்த காணிக்கையை சுகந்த வாசனையாக பார்க்கிறார் பலியாக பார்க்கிறாருங்க அவர் அப்படின்னா இந்த ஆஃபரிங்கிறது எவ்வளவு முக்கியம் பாரு காணிக்கன்னா பணத்தை மட்டும் சொல்லலை பணத்தை மட்டும் குறிப்பிடலங்க இந்த லாக்டவுன் பீரியடில் செக் கொடுத்துட்டேன் ஆனா பணம் இல்லை பேங்க்ல கொடுத்துட்டோம் கரெக்டாக பாருங்க ஒரு பிரதர் வந்தார் பாஸ்ட் ஐயா நான் வேலை இருந்து ஆனேன் அதில் வந்த வருமானத்தை இருந்தாங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்தார் ஆமாம் ஒரு பிரதர் வந்தார் இன்னொரு பிரதர் வந்தார் அவர் வந்தார் அவர் வந்து பாஸ்ட் ஐயா நான் ஒரு வீடு வாங்கியிருக்கிறேன் அதை வாங்குவதற்கு பழைய லேண்டை விற்று இந்த வீட்டை வாங்கியிருக்கிறோம் அதில் வந்த ஆக சொற்ப வருமானத்தில் இருந்தாங்க ஒரு லட்ச ரூபா அவர் ஒரு லட்சம் இன்னொரு பிரதரு ஐம்பதாயிரம் இப்படி கத்திரி பிள்ளைகள் வாரி வாரி நான் கேட்டா இன்னொரு பிரதர் தன் நிலத்தில் விளைந்த அவர் அந்த அரிசி பல மூட்டைகளை கொண்டு வந்து இறக்கிட்டார் கொடுங்க எல்லாருக்கும் இதுதாங்க உகந்த பலியாகிய சுகந்த வாசனை ஆக காணிக்கை என்னும் வாசனை ஆஃபரிங் ஆஃபரிங் ஆர் சேக்ரிஃபைஸ் பரிசுத்த பவுலுக்கு எவ் இருதயத்தில் எவ்வளவு சந்தோஷமா இருந்தால் அது இப்படி எழுதியிருப்பார்ப்பா இதை நான் பலியாக பார்க்குறேன் சுகந்த வாசனையாக நான் பார்க்குறேன் ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பாராக ஹலோயா வேதாகமத்தில் நிறைய பலிகள் இருக்கிறது அப்படி பலி செலுத்தினதை ஆண்டவர் சுகந்த வாசனையாக நுகர்ந்தாராம் ஆதி அகம் எட்டாம் அதிகாரம் நோவா பலி செலுத்தினான் அதை சுகந்த வாசனையாக கத்தர் அங்கீகரித்தார் அடுத்தது லேவியராக முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள் அவர்கள் பலியிட்டதை தேவன் சுகந்த வாசனையாக அங்கீகரித்தார் ஆதியாம் எட்டு இருபத்தி ஒன்று லேவியராக ஒன்று ஒன்பது லேவியராக ஒன்று பதிமூணு பதினேழு இருபத்தாறு முப்பத்தொன்று இதெல்லாம் வாசிங்கன்னா தேவ மனிதர்கள் பலியிட்டதை பலியை சுகந்த வாசனையாக அவர் அங்கீகரித்தார் அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டு நாட்களில் இந்த இசவேல் ஜனத்துக்கு என்ன சந்தோஷம் கேட்டீங்கன்னா புறஜாதிகளின் தெய்வங்களுக்கு இப்படி நுகருகிற தன்மை இல்லை செத்த தெய்வங்கள் ஆக நூற்றி பதினஞ்சாவது சங்கத்தில் இருந்து எட்டு வருஷம் வாசித்து பாருங்க கையிலிருந்தோம் கிரியை செய்யாது கால் இருந்தும் நடவாது வாயிருந்தும் பேசாது மோக்கு இருந்தோம் முகராது அப்படின்லாம் வரும் ஏனென்றால் அது செத்தவைகள் ஆனா எங்க ஆண்டவர் யாருன்னு கேட்டா அவர் ஜீவனுள்ளவர் உள்ளவர் கைகள் இருக்கிறது கிரிய செய்வார் கால்கள் இருக்கிறது நடப்பார் வாய் இருக்கிறது பேசுவார் கண்கிறது காண்பார் அவருக்கு செவிகள் உண்டு நீங்கள் ஜபத்தை கேட்பார் அவர் ஜீவனுள்ளவர் ஹலலோயா கத்த சொல்றார் நீங்கள் செலுத்துகிற இந்த காணிக்கைகளை ஜீவனுள்ள தெய்வமாகி ஆண்டவர் இயேசு சுகந்த வாசனையா முகர்ந்து உங்களை ஆசிர்வதிப்பார் ஐயா ஹலலோயா இந்த காணிக்கையிலே வெற்றி ஹலலோயா ஆவிக்கற்ற பலிகள் நிறைய இருக்குங்க ஆவிக்கேற்ற வலிகள் எவரையர் பதிமூனாம் அதிகாரம் பதினைஞ்சு கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம் எவர் பதிமூணு பதினைந்து ஆகையா ஆகையா அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை சோத்திர பலியை அவர் மூலமா அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவுள் ஆக ஸ்தோத்திர பலி அது ஒரு பலி அடுத்தது ரோமர் பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு வசனங்கள் அதில் நம்மையே சர்வாங்க தகனபலியாய் ஜீவபலியாய் ஒப்புக்கொடுப்பது கொடுப்பது நம்மையே ஆண்டவருக்கு அர்ப்பணித்த ஆண்டவர் இதோ நான் ஆண்டவர் அடிமை இப்படி இருக்க சகோதரரே உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ஆக தேவனுக்கேற்ற ஜீவபலியாக ஒப்பு கொடுப்பதே நீங்கள் செய்யத்த கவுத்தியுள்ள ஆராதனை ஆக நம்மையே அர்ப்பணிப்பது தகனபலி ஈடான ஜீவபலி அடுத்து பாருங்க எவ்வளே நிறுவத்தில் பதிமூணு பதினாறு வாசித்து பார்த்தீங்கன்னா நற்கிரியைகள் நாம் செய்கிற நற்கு தான தர்மங்கள் நற்கிரியைகள் அதெல்லாம் பலிகளாக சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர் பதினஞ்சு பதினஞ்சு ஆத்ம ஆதாயம் அது ஒரு பலி இப்படி ஸ்தோத்திர பலி நற்கிரியைகள் நம்மையே அர்ப்பணிப்பது ஆத்தும் ஆதாயம் செய்வது இதெல்லாம் ஆவிக்கற்ற பலிகள் இந்த பலிகளை செலுத்தினால் இந்த காணிக்கைகளை செலுத்தினால் அது சுகந்த வாசனையாய் கர்த்தர் முகர்ந்து நம்மை ஆசிர்வதிக்கிறார் ஹலோ லோயா கர்த்தர் கர்த்திக்கு சொல்கிறாருங்க காணிக்கேன்னு சொன்னால் நமது பணம் மட்டுமல்ல நம்மை அர்ப்பணிப்பது நமது செல்வங்கள் கர்த்தருக்கு நமது உடல் கர்த்தருக்கு நமது ஊழியம் கர்த்தருக்கு நமது வீடு கர்த்தருக்கு வாழ்க்கை கர்த்தருக்கு ஆக இப்படி நம் அனைத்தையுமே ஆண்டவருக்காக அர்ப்பணித்து வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு பேருதான் அது சுகந்த வாசனையாகி காணிக்க அதை காணிக்கையா ஏத்துக்கிறார்னா பலியாய் கத்தரை ஏற்கிறார் அப்ப எவ்வளோ முக்கியம் பாருங்க நம்ம பேச்சு நட உட பாவனைகள் எல்லாம் கர்த்தருக்குரியதான் இருக்கணும் நமது வார்த்தை கர்த்தருக்குரியதாக இருக்கணும் அதைத்தான் அவர் விரும்புகிறார்

நாலு ஆசீர்வாத சொல்றாரு நமது காணிக்கைகள் நாமே நமது பணம் பொருள் எல்லாம் கர்த்தருக்கு காணிக்கையாக இருந்தா சுகந்த வாசனையாய் நுகர்ந்து எப்படி ஆசிரிக்கிறாராம் நீங்கள் இரண்டு ஒரு தரம் எனக்கு கொடுத்தீங்க நீங்கள் கொடுத்தது ரெண்டு தரம் ஒரு தரம் ஆனால் என் தேவன் தமது ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அளவில்லாமல் கொடுப்பார் ஹல லோயா நீங்கள் உங்கள் குறைவிலே இருந்து எனக்கு கொடுத்தீங்க ஆக ஆண்டவர் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த மாதத்தில் இத்தனை வருடங்கள் இந்த ஊழியத்தில் நீங்கள் ஆக கணக்கு பார்க்காம கொடுத்தவர்கள் உண்டு இந்த ஊழியத்தில் எதை எதிர்பாராமல் தவறாமல் தசமபா காணிக்கைகளை கொடுத்தவர்கள் அநேகர் உண்டு இந்த ஊழியத்தில் ஆக எப்போதெல்லாம் தேவை இருக்கு அப்போதெல்லாம் நீங்கள் எதையும் எதிர்பாராமல் கொடுத்தது உண்டு கர்த்த சொல்கிறா ஓ தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குரல்கள் எல்லாம் கர்த்த நிறைவாக்குவார் நீங்கள் கொடுத்தது கொஞ்சமாக இருக்கலாம் கர்த்த வானத்தின் பாலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசிர்வதிப்பாரு கர்த்தர் கைவிட மாட்டார் கர்த்தர் சோழர் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல நல்ல வேலை கிடைக்கும் நல்ல எதிர்பாராத அளவுக்கு சம்பளத்தோடு வேலை கிடைக்கும் அடைக்கப்பட்ட வாசர தேவன் தரப்பா ஓ உங்கள் காணிகளை மறந்து விடுவதற்கு அநீதியுள்ள தேவன் அல்ல நினைவேல வைத்திருந்தது சுகந்த வாசனை முகந்த தெய்வம் கர்த்தர் முளை ஆசிரியப்பா இதுவரை கொடுத்ததுக்குரிய பலனாக வானத்தின் பலகனிகளை திறந்து உங்களை இடங்களும் கர்த்த நிரப்பவார் வெற்றி குறித்து யோவான் பன்னெண்டு பார்க்கிறான் அவள் நலதம் என்ன நல்ல தாயலத்தை உடைத்து இயேசுவின் பாதத்தில் ஊற்றியா பண்ணுங்க அது ரொம்ப காஸ்ட்லிங்க அது விலையேற பெற்றது அவள் நினைச்சிருந்தா முந்தைய அதிகாரத்தில் தன்னுடைய சகோதரர் லாசர் மறித்து விட்டார் மரணத்தை அடக்கம் பண்ணுவதற்கு அந்த தயலத்தை பயன்படுத்துவார்கள் ஆனால் தன் சகோதரர் லாசருவின் மரணத்துக்கு அடக்கத்துக்கு பயன்படுத்தல இயேசுவின் பாதத்துக்கு பயன்படுத்தினார் ஓ அவள் இருதயம் தன் தலைமையினால் துடைத்தால் தன்னையே அர்ப்பணித்து விட்ட அதுதாங்க காணிக்க முதலாவது தன்னையும் பிறகு நமக்குரியதயம் அதுதான் மரியாளுடைய ஆராதனை ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ அப்பொழுதுமா அவள் செய்த அந்த ஆராதனை தன்னையே அர்ப்பணித்த தன்னையே காணிக்கையாக்கி விட்டார் கத்தர் மறக்க மாட்டாருங்க மறக்க மாட்டார் யூதா சொல்றான் இது இந்த வீண் செலவு என்னத்துக்கு நீங்கள் கத்தருக்கு கொடுக்கும்போது ஊதியம் செய்யும் பொழுது கத்திற்காக ராத்திரி பிரயாசப்படும் பொழுது வாலிப சகோதர சௌதரிகளாக ராத்திரி வந்து ஊடியம் செய்ய ஜெபிக்கும்போதெல்லாம் உலகத்தான் சொல்லுவான் ரட்சிக்கப்படாமல் சொல்லுவான் இந்த வீண் செலவு என்னத்துக்கு இதெல்லாம் வீணா உருப்பிடாதவன் எந்த நேரமும் சச்சில் கிடையாது பாஸ்ட்டுக்கு தான் வேற வேலை இல்லை இவனுக்குமா சொன்னவர்கள் உண்டு சொன்னவெல்லாம் இன்றைக்கி உருப்பிடாமல் இருக்கிறான் ஆனால் அப்படி அந்த பேச்சை வாங்கினவங்க இன்னைக்கு சூப்பராக இருக்கிறாங்க பல நாடுகளுக்கு போகிறார்கள் கார் சொந்த வீடு வாங்கி பங்க சின்ன வயசுலேருந்தாசு சும்மா இல்லைங்க ஓ க்ளோரி மரியாளை நினைவு உங்களை நினைவு கூறுவா ஹலலுயா இந்த ஆகஸ்ட் மாதத்திலே பிலிப்பு நான்கு பத்தொன்பதின் படி உங்கள் குறையெல்லாம் நிறைவாக்கி மகிமையிலே தேவ நம்மை ஆசீர்வதிப்பார் மகிமையின் ஆசீர்வாத்த கொடு சுவாசிக்கிறீங்களா இல்லை கைய உயர்ச்சி ஹலலூயா ஆமேன் காணிக்கை என்னும் வாசனை அதில் வெற்றி மூன்று வெற்றியை குறித்து நான் முதல்ல ஜபம் என்னும் வாசனை அந்த ஜபத்தில் வெற்றி இரண்டாவது ஐக்கியம் யூனிட்டி ஆக ஐக்கியம் என்னும் வாசனை அந்த ஐக்கியத்தில் வெற்றி இந்த மாதத்தில் ஜபத்தில் வெற்றி கொடுப்பார் ஐக்கியத்தில் வெற்றி கொடுப்பார் மூன்றாவது காணிக்கை என்னும் வாசனை ஆக காணிக்கையில் வெற்றி நம்மையே அர்ப்பணிக்கிற புத்தியுள்ள ஆராதனை செய்கிற கர்த்தருக்கு கொடுக்கிற இப்படிப்பட்ட இந்த காணிக்கைகளிலே பலிகளிலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அதற்குரிய பலனை உங்களுக்கு தருவார் ஹலோ லோயா